ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் தான் இப்போ குரு வரார். ரிஷப ராசியில் குரு வரனால எல்லாருக்கும் என்னென்னா, ரிஷபத்துக்கு குரு வந்து ஒரு எனிமியாச்சே, குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து ஒரு பாவியாச்சே, கெட்டவனாச்சே, எப்படி அவர் நல்லது செய்வார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஒரு வகையில் அது உண்மையாக எடுத்துக்கலாம். ஒரு குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம். குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து 8 மற்றும் 11 அதிபதியாக வரார். அப்போ 8, 11 அதிபதியாக இருக்கிற குரு வந்து ரிஷபத்தில் வர்றது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நல்ல விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாக ரிஷபத்தில் குரு வந்தால் பணம் கொடுப்பார், இல்லை பணத்தை வந்து இருக்கிறத கரைப்பார், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று செய்வார். பணத்தை கொடுப்பார் இல்லை பணத்தை கரைப்பார். இப்போ என்ன வேலை செய்ய போகிறாருன்றதை நம்ம வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும், லக்னம் இருக்குது, அப்புறம் அவங்க பர்த் சார்ட்டில் குரு எப்படி பொசிஷனாக இருக்குன்றத பொறுத்தவரைக்கும். ரிஷபத்துக்கு குருவில் குருவே டிஃபால்ட்டாக கெட்டு போயிட்டார்னா பெருசாக கெடுக்க மாட்டார், அதையும் புரிஞ்சுங்க. இப்போ இந்த குரு வந்து ரிஷபத்துலேருந்து என்ன நன்மை நடக்கும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் வீடு அப்படிங்கிறது பொதுவாக என்ன கருத்துன்னா, ஜென்ம குரு வனத்தின் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு எப்போல்லாம் வந்து ஒரு ஜென்ம ராசிக்கு வராரோ அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஒரு டஃப் சேலஞ்சு, அதாவது ஒரு டஃப் சேலஞ்ச் பீரியடை வந்து உருவாக்குவார். இப்போ சவாலே இல்லைன்னா, சேலஞ்சே இல்லைன்னா லைஃப்பில் எப்படி நீங்கள் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுடைய இன்பில்ட் டேலண்ட்டும் ஒன்று இருக்குது, அதை வெளியில் காட்டணும். ஆனால் அது ஒரு சேலஞ்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, அந்த சேலஞ்சிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் சந்திக்கிற நேரம் தான் இந்த குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வர்றது. அப்போ குரு ஜென்மத்தில் வர்றது உங்களை கெடுக்கிறது கிடையாது, உங்கள் உங்கள் திறமையை சவால் நிறைந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ண உங்கள் அந்த சேலஞ்சிங்காக இருக்கும். பட் நல்லது தான் நான் நினைக்கிறேன்.